வாழ்க வளமுடன். மனம் என்கின்ற ஒரு அருமையான அமைப்பை தனக்குள்ளே கொண்டிருப்பவன் மனிதன். அந்த மனதை இதமா வைத்துக் கொள்வதற்காக பிறப்பிக்கப்பட்டவன் மனிதன் சொல்லலாம். ஆனா அந்த மனிதனுடைய எண்ணம் தான் சரியாக அமைவதில்லை. அப்போ அந்த எண்ணத்தை தன் போக்கில விட்டுட்டா, மனம் போன போக்கில் மனிதன் போக தொடங்கிட்டா, அந்த எண்ணம் அமைதியை கொடுக்காது, மனித வாழ்க்கையும் ஒரு யோக வாழ்வாக அமையாது. அப்ப அதற்கு என்ன செய்யணும்? அருத்தந்தை அவர்கள் சொல்றாங்க, நம்முடைய எண்ணம் எண்ணத்தில் நிலைத்திருக்கணும். ஒவ்வொரு எண்ணம் எண்ணும் பொழுதும் இந்த மனம் விழிப்பு நிலையோடு இருக்கணும். அப்போ எண்ணத்தில் எண்ணமாக இருந்து வாழ்வதுதான் யோக வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வு தான் அமைதியா வாழக்கூடிய, இதமாக வாழக்கூடிய வாழ்வு என்கிறார் அருத்தந்தை அவர்கள். தலைவலி வருகிறதா? அதிலிருந்து விடுபட ஒரு வழி, கடுகை அரைத்து நெற்றியிலும் கால் பாதத்தின் கீழ்ப்பகுதியிலும் பூசி வர தலைவலி குறையும். வாழ்க வளம்.